போராடுற வரைக்கும் போராடும் போராடும் போது ஈகோவோட போராடுறதா நினைச்சுக்கிறது. அதே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா நான் பாவம் இல்லையா அப்படின்னு பேசினா ஈகோ இல்லாம நடந்துக்கிறதா தண்ணியை ஏமாத்திக்கிறது. ஆக்சுவலா அதுவும் ஈகோ தான். இல்ல இல்ல அப்படி அது அந்த இல்ல நீங்க அந்த பொருள் இல்ல எனக்கு அது பரம்பொருளுங்கிறதுல வந்து அவ்வளவு அவ்வளவு என்ன சொல்றது இந்த ஐயப்படாத ஐயப்பனார் இல்லைங்களா சில நேரங்கள்ல வந்து அந்த இதுல ஆட்கொள்றது எனக்கு நல்லா தெரியுது. அதுல நானும் உறுதியா இருக்கிறதோ அவருக்கும் எனக்கு இன்ட்ராக் அர்த்தம் நான் ரொம்ப பாக்குறேன். நாங்க பாக்குறேன்னு கூட சொல்றதுக்கு அந்த அது வார்த்தையில சொல்லக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சில படங்கள் எல்லாம் பாக்கணும், பயங்கர பரிதாபமா இருக்கும். துக்காரம் கதை, வீடு போயிடும், எல்லாம் போயிடும், எங்கேயோ வந்து கோவில்ல வாழ்வார், அந்த கோவில்ல இருக்கிற விக்கிரகத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு இவருக்கு என்னமோ பெருமை இருக்குன்னு நினைச்சிட்டு அவரை பத்தி சிவாஜி மராட்டிய சிவராஜி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி வைப்பாங்க. என்னெல்லாம் எப்படி எல்லாம் லீல நடக்கும் தெரியுமா, அப்படியே கிடப்பாங்க. அதாவது ஓப்பன் டு ஆல் த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். இவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, நானும் எந்த விதத்திலையும் இந்த உடம்புலயோ எண்ணத்திலயோ உணர்ச்சியிலயோ என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே இங்க வரும்போதும் ஐயாவுடைய கார்லாம் நனைஞ்சு போயிருக்கோம், அப்படி அழுதுட்டு வந்தேன். யாரு ரங்கதுரை ஐயா கிட்ட வரும்போது மாரியப்பன் ஐயாட்ட ஃபோன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே வரும்போது அவருடைய அவர் அவ்வளவு ஒரு அவ்வளவு அனுசரணையா அதை கேட்டுண்டு கிட்டத்தட்ட இங்க சிடிஎஸ் வர வரைக்கும் அழுதேன் நான் சொன்ன அந்த இழப்புக்கு பிறகு. சோ இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பூர் ஒன் டைம் போயிட்டு வந்தோம். அவங்க வீட்டுல அவங்க உறவினர்லாம் தெரியும், நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அந்த அம்மா எல்லாம் கட்டி பிடிச்சி அழுதாங்க. சோ நான் இப்ப இருக்கிறதே எனக்கே டோட்டலி சேஞ்ச், எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதாவது நம்பினார் கைவிடப்படுவதில்லை, அது உள்ள இருக்கிற பொருளை அது அதுதான் எல்லாமா இருக்கு. குரு ரூபமாவும் இருக்கிறது, அது மற்றவர்கள் ரூபமாகவும் இருக்கிறது, பஞ்சபூதங்களாகவும், வழி போற வழி எல்லாம், காடு மலை மேடு எல்லாம், நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்பிக்கை தான், அர்ப்பணிப்பு. புரியுதா? உங்களை நீங்க இயங்க விடக்கூடாது, அதுக்கு ஒப்படைச்சிட்டு அவ்வளவு.